கட்சி பணிகள் நிறைய நல்ல திட்ட நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணிருக்காங்க தொகுதி முழுக்க, அதுல கலந்துகிட்டு இருக்கேன். போல மக்கள் பணிதான் மீண்டும் உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, உங்களுடைய பொறுப்பு இன்னும் அதிகமா இருக்கு நினைக்கிறீங்களா? அதே நேரத்துல என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? இப்பதான் முடிச்சோம் இந்த 234 தொகுதியிலும் தலைவர் அணைக்கிணங்க பாசறை கூட்டங்கள் நடத்தி முடிச்சோம். இப்ப ஒன்றிய அளவில் பாசறை கூட்டங்கள் நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கோம், விரைவில் ஆரம்பிப்போம். புதிதாக தேர்வாயிருக்கக்கூடிய அயலக அணி மாணவர் அணி நிர்வாகிகள் என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், எல்லாரும் ஒருங்கிணைந்து எல்லாரும் ஒன்ன கழகத்திற்காக உழைக்கணும். 2024 எம்பி எலெக்ஷன் நிறைய நிகழ்ச்சி இருக்கு. ஒரு குறுகிய காலத்துல ஒரு ரொம்ப பெரிய நம்பிக்கை உங்க மேல அது வந்திருக்கிறத நம்ம பாக்குறோம் இல்லையா? சரிங்க, இதை பூர்த்தி பண்ற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருக்க போகுது? நாடாளுமன்ற தேர்தல் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணீங்க, 21ல ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணீங்க, 24க்கு உங்க ஸ்ட்ராட்டஜி என்ன சார்? செங்கல் இல்லைங்க, இப்போதைக்கு தெரியல. அது மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கும். பிஜேபி வந்து அட்டாக் பண்றதுக்கு எப்படியும் கண்டிப்பா ஏதாவது கண்டென்ட் கிடைக்கும்.